வணக்கம். கரோலியின் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். செய்திகள் வாசிப்பது ராம்சுந்தர் காந்தருவன். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். தேங்காயின் விலையில் ஏற்பட்டுள்ள மாற்றம். இந்தியாவிலிருந்து முட்டை இறக்குமதி. புதிதாக மின் இணைப்புகளை மேற்கொள்வோருக்கு இறைவரி திணைக்களத்தின் முக்கிய அறிவிப்பு. சிறிய மற்றும் நடுத்தர வர்த்தகர்களுக்கு நிவாரணம் வழங்க முடியும், சஜித் அறிவிப்பு. அனுரகுமார திசநாயக்கவிற்கு திடீர் சுவீனம். 1700 ரூபாய் சம்பளம் கட்டாயம் கிடைக்கும், நம்பிக்கை வெளியிட்டுள்ள ஜீவன் தொண்டமான். கோடாரியால் மனைவியை அடித்து கொன்ற கணவன் எடுத்த விபரீத முடிவு. இலங்கைக்கு வந்து குவியும் சுற்றுலா பயணிகள் வெளியாகியுள்ள தகவல். தொடர்வன விரிவான செய்திகள். தேங்காயின் விலையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக காலி மாவட்டத்தில் தேங்காயின் விலை அதிகரித்து செல்லும் போக்கினை பதிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தற்போது ஒரு தேங்காயின் விலை 110 ரூபாய் முதல் 130 ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. நாட்டில் நிலவி வரும் தேங்காய்க்கான தட்டுப்பாடு இவ்வாறு தேங்காய் விலை அதிகரிக்க ஏதுவாகியுள்ளது என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சந்தையில் தேங்காய்க்கான கிராக்கியும் உயர்வடைந்துள்ளது என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த வாரம் இறுதியில் இந்தியாவிலிருந்து 30 லட்சம் முட்டைகள் இறக்குமதி செய்யப்படவுள்ளன என இலங்கை அரச வர்த்தக பல்நோக்கு கூட்டுத்தாபன தலைவர் ஸ்ரீ வலிசுந்தர் தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், முட்டை கொள்முதல் பணிகள் நிறைவடைந்துள்ளன. முட்டைகள் இறக்குமதிக்கான விண்ணப்பங்கள் விலங்கு உற்பத்தி மற்றும் சுகாதாரத்துறை அனுமதிக்காக அனுப்பப்பட்டுள்ளன. இந்த நிலையில் இறக்குமதி செய்யப்படும் முட்டைகளை 40 ரூபாவுக்கு விற்பனை செய்ய முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். புதிதாக மின் இணைப்புகளை மேற்கொள்ளும் போது வரி இலக்கத்தை கட்டாயம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தீர்மானித்துள்ளது. இது தொடர்பான முன்மொழிவு இந்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் முன்வைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் உள்நாட்டு இறைவரி திணைக்களம் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளது. வாகன பதிவு, வருமான உரிமம் பெறுதல், நடப்பு கணக்கு தொடங்குதல், நிலம், அசையா சொத்து உள்ளிட்ட சொத்துக்களை பெறுதல் போன்ற வழக்குகளில் வரி இலக்கத்தை பெறுவது தற்போது கட்டாயமாகப்பட்டுள்ளது. இதன்படி மின்சார தேவையை பூர்த்தி செய்வது தொடர்பான பரிந்துரை நிதி திணைக்களத்திடம் சமர்ப்பிக்கப்படும் என உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஸ்ரீலங்கா அரசாங்கம் அக்கறை செலுத்தியிருந்தால் சிறிய மற்றும் நடுத்தர வர்த்தகர்களுக்கு மேலும் நிவாரணங்களை வழங்க முடியும் என எதிர்க்கட்சித் தலைவரும் ஜனாதிபதி வேட்பாளருமான சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற நுண் சிறிய மற்றும் நடுத்தர வர்த்தகர்களுடனான கலந்துரையாடலின் போதே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இவ்வாறு தெரிவித்துள்ளார். அங்கு அவர் தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கையில், நமது நாட்டின் தேசிய உற்பத்திக்கு 50% அதிகமான பங்களிப்பை வழங்குகின்ற சிறிய மற்றும் நடுத்தர வர்த்தகர்கள் தொழில் முனைவோர்கள் குறித்து அவதானம் செலுத்தப்படுகின்ற முதல் சந்தர்ப்பம் இதுவல்ல. 2020 ஆரம்பம் முதலே சிறிய மற்றும் நடுத்தர வர்த்தகர்களும் தொழில் முனைவோர்களும் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் குறித்து நாடாளுமன்றத்திலும் அதற்கு வெளியிலும் குரல் எழுப்பியுள்ளோம். அதனால்தான் இந்த பிரச்சனையை முறையான கலந்துரையாடலின் பக்கம் இட்டுச் செல்ல முடிந்துள்ளதோடு அரசாங்கத்தினதும் பொறுப்பு கூறக்கூடியவர்களின் கொள்கை திட்டங்களை வகுக்கின்றவர்களின் அவதானத்தின் பாலும் இட்டுச் செல்ல முடிந்துள்ளது. இந்த துறை குறித்து அக்கறை செலுத்துகின்ற வர்த்தகர்களுடன் பல சந்தர்ப்பங்களில் நான் கலந்துரையாடியிருக்கிறேன். நாடு வங்குரோ தடைந்தமையினால் ஏதேனும் ஒரு வகையில் நிவாரணங்களை வழங்குகின்ற சர்வதேச நாணய நிதியத்தை சந்திக்க முடியாமல் இருந்தபோது எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தின் ஊடாக ஆசிய அபிவிருத்தி வங்கியின் இந்த நாட்டுக்கான பிரதானியையும் உலக வங்கியையும் சர்வதேச நாணய நிதியத்தின் ஐரோப்பிய சங்கத்திற்கான தூதுவர்களிடம் நேரடியாக நமது பிரச்சனையை முன்வைப்பதற்கான சந்தர்ப்பம் கிடைத்தது. இந்த அரசாங்கம் செய்யாததை ஐக்கிய மக்கள் சக்தி செய்திருக்கிறது. சிறிய மற்றும் நடுத்தர வர்த்தகர்கள் வீழ்ந்திருந்திருக்கின்ற பாதாளத்தில் இருந்து மீண்டெடுப்பதற்கான ஆசிய அபிவிருத்தி வங்கியின் ஊடாக 100 மில்லியன் டாலர்களை பெற்றுக்கொள்ள முடியுமாக இருந்தது. எதிர்க்கட்சி என்ற வகையில் இதனை பெற்றுக்கொள்வதற்கு அனுசரணையாளராக செயற்பட முடிந்தது. அத்தோடு இதனை விடவும் அரசாங்கம் இன்னும் அக்கறை செலுத்தியிருந்தால் இந்நாட்டின் பொருளாதார அபிவிருத்திக்கு முக்கியமான ஆதாரமாக இருக்கின்ற சிறிய மற்றும் நடுத்தர வர்த்தகர்களுக்காக
அதிகமாக ஏதேனும் செய்திருக்கலாம். அது அரசாங்கத்தின் பொறுப்பாகும். அரசாங்கம் அக்கறை செலுத்த வேண்டியிருந்த போதும் அன்று அதனை காண முடியவில்லை. இன்றும் அதே போன்று சந்தர்ப்பவாதத்தை வைத்தே செயற்படுகிறது. உண்மையான வெளிப்படை தன்மையும் உணர்வும் அரசாங்கத்திடம் இல்லை. இது குறித்து அரசாங்கத்திடம் கூறிய போது அவர்களுக்காக தீர்வினை பெற்றுக் கொடுக்க முடியாது, வங்கி கட்டமைப்பே வீழ்ச்சி அடையும் என அரசாங்கம் கூறியது. வங்கி கட்டமைப்பின் சேமிப்பாளர்களாக இந்த வர்த்தகர்களே இருக்கிறார்கள். இவர்களினால் வங்கி கட்டமைப்பு லாபம் அடைந்தாலும் அதனை மறந்த அரசாங்கம் இவர்களை நிராகரித்தது என எதிர்க்கட்சி தலைவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் தலைவரும் அக்கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளருமான அனுரகுமார திசாநாயக்காவுக்கு திடீர் சுக இனம் ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வின் சில்வா மாத்தறை மொரபகவில் மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டார். கடந்த சில நாட்களாக ஓய்வின்றி ஜனாதிபதி தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் கலந்து கொண்டு உரையாற்றிய அனுரகுமார வைரஸ் காய்ச்சலுக்கு ஆளாகியுள்ளதாக பொதுச் செயலாளர் செல்வின் சில்வா குறிப்பிட்டுள்ளார். அவர் சற்று ஓய்வு எடுத்ததன் பின்னர் மீண்டும் பிரச்சாரத்தில் இணைந்து கொள்வார் எனவும் தெரிவித்தார். பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான 1700 ரூபாய் சம்பளம் கட்டாயம் கிடைக்குமென இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளர் மற்றும் நீர்வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு அபிவிருத்தி அமைச்சர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்கும் முகமாக ராகலை நகரில் இடம்பெற்ற கூட்டத்தில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இந்த விடயம் தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், மக்கள் தற்போது ஒரு சுகமான நிலையில் உள்ளனர். இதே நிலை நீடிக்க வேண்டுமாயின் ரணில் விக்ரமசிங்கவை ஆதரித்து வாக்களியுங்கள். அத்தோடு வரும் 10ஆம் தேதி நான் கூறியபடி மக்களுக்கு 1700 ரூபாய் சம்பளம் கட்டாயம் கிடைக்கும். நேருக்கு நேராக விவாதிக்க முடிந்தால் வந்து என்னோடு மோதி பார்க்க சொல்லுங்கள். வெறுமனே சென்று தொலைக்காட்சிகளில் கட்டிப்பிடித்து கொண்டு போவதற்கு மாத்திரம் அவர்களால் செல்ல முடியும். நீங்கள் எல்லோரும் மொத்தமாக வாருங்கள். விவாதிக்க நான் ஒத்தைக்கு ஒத்தையாக வருகிறேன். அதேபோல் மக்களுக்கு காணி உரிமை நிச்சயமாக நான் பெற்றுக் கொடுப்பேன். தனியொரு நபராக அரசில் இருந்து கொண்டு பல்வேறு வேலை திட்டங்களை நான் செய்து வருகிறேன். இருப்பினும் எங்களை விமர்சித்துக் கொண்டு வருவதற்கு ஒரு கூட்டமே இருக்கிறது. அத்தோடு வீடமைப்பு திட்டத்திலும் நாங்கள் தோட்ட தொழிலாளிக்கு மாத்திரமல்லாது தோட்டத்தில் பிறந்த அனைவருக்கும் வீட்டு திட்டத்தை நடைமுறைப்படுத்தியுள்ளோம். முன்னாள் அரசு இந்த வீட்டு திட்டத்தை எம்மிடம் கொடுக்கும் போது அப்படியான ஒரு சூழ்நிலை கிடையாது. அத்துடன் 9 லட்சம் பெறுமதியோடு வீட்டு திட்டத்தை நாங்கள் 35 லட்சம் பெறுமதிக்கு மாற்றியுள்ளோம். அதை மாற்றுவதற்கு 2.5 வருடங்களுக்கு மேலானது என்றார். மிகுந்தலை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட குஞ்சிக்குளம் பகுதியில் மனைவியை கூறிய ஆயுதத்தால் அடித்து கொலை செய்துவிட்டு கணவன் உயிர் மாய்த்த சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மிகுந்தலை குஞ்சிக்குளம் பகுதியைச் சேர்ந்த 61 வயதுடைய ஆணும் 56 வயதுடைய பெண்ணும் இவ்வாறு உயிரிழந்துள்ளனர். கடந்த 6ஆம் தேதி இரவு கணவன் மனைவிக்கு இடையில் ஏற்பட்ட தகராறில் கணவரே மனைவியை கொலை செய்துவிட்டு தானும் உயிர் மாய்த்து கொண்டதாக போலீசார் நடத்திய விசாரணை தெரிய வந்துள்ளது. இதன்போது கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட கோடாரி போலீசாரினால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மிகுந்தலை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டுக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை தொடர்ந்தும் அதிகரித்து வருவதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. இதற்கமைய இந்தியா, பிரித்தானியா, ஜெர்மனி, சீனா மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளில் இருந்து வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையே அதிகரித்து வருகிறது. இம்மாதத்தின் கடந்த 5 நாட்களில் மாத்திரம் 21,073 பேர் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. இதேவேளை இலங்கையின் சுற்றுலாத்துறையானது கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் வருவாய் வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளதாக மத்திய வங்கியின் தரவுகள் தெரிவிக்கின்றன. ஜூலை மாதத்துடன் ஒப்பிடும் போது ஆகஸ்ட் மாதத்தில் வருவாய் வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. தேங்காயின் விலையில் ஏற்பட்டுள்ள மாற்றம். இந்தியாவிலிருந்து முட்டை இறக்குமதி. புதிதாக மின் இணைப்புகளை மேற்கொள்வோருக்கு இறைவரி திணைக்களத்தின் முக்கிய அறிவிப்பு. சிறிய மற்றும் நடுத்தர வர்த்தகர்களுக்கு நிவாரணம் வழங்க முடியும் சஜித் அறிவிப்பு. அனுரகுமார திசநாயக்கவிற்கு திடீர் சுகவீனம். 1700 ரூபாய் சம்பளம் கட்டாயம் கிடைக்கும் நம்பிக்கை வெளியிட்டுள்ள ஜீவன் தொண்டமான். கோடாரியால் மனைவியை அடித்து கொன்ற கணவன் எடுத்த விபரீத முடிவு. இலங்கைக்கு வந்து குவியும் சுற்றுலா பயணிகள் வெளியாகியுள்ள தகவல்.
முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரொளி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.